ஹலோ மக்களே, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு த சேனல். இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் விலாக் இதுதான். கடைசியில் நானும் விலாகர் ஆயிட்டேன். புது ரவுடியா. இந்த சேனலோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ராவல் அட்வென்ச்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட உங்களையும் கூட்டிகிட்டு போய் அமெரிக்காவை சுற்றி காட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ வெல்கம் டு த சேனல். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு பொங்கல்னால வீட்டில் பொங்கல்லாம் வச்சுட்டு புது துணியெல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 2 hours டிரைவில் வாஷிங்டன் டிசி பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போவோம், போய் அந்த கோவில் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் எப்படி கட்டியிருக்காங்க அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அங்கே வந்துட்டு ஒரு கேன்டீன் இருக்காங்க, அந்த கேன்டீன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த கேன்டீனும் போய் பார்க்கலாம். அங்கே என்னெல்லாம் மெனு வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது அப்படின்னு போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி சைடு ரோட்ஸ். இந்த கண்ட்ரி சைடு ரோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லெஸ் பாப்புலேட்டட், லெஸ் டிராஃபிக்காக இருக்கும். அண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லான டிரைவாக இருக்கும். இங்கேருந்து நம்ம இப்போது இன்டர்ஸ்டேட் கனெக்ஷன் வந்தாச்சு. இது எடுத்தோம் அப்படின்னா பால்டிமோர்க்கு போவோம். அண்ட் தட் வில் கனெக்ட் அஸ் டு தி வாஷிங்டன் டிசி பார்டர். ஸோ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. அதுதான் கோயில் பாருங்க, அழகாக இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஊர் ஸ்டைல்லே கட்டியிருக்காங்க. முருகர் கோயில் வேற இருக்கு. ஸோ நம்ம தமிழ் கடவுள் கோயிலுக்கு பொங்கல் அன்னைக்கு வந்தாச்சு. அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா. சீரியஸ்லி காய், செமையாக கட்டியிருக்காங்க. நான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைல்லே இருக்கு பாருங்க. அப்படியே செமையாக கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளார போவோம், போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு பாருங்க. இதுதான் கோயில், செம்மையாக இருக்குது. சீரியஸாகவே இப்போ நம்ம ஊருக்கே வந்த மாதிரி இருக்குது. எல்லா கடவுளுமே இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக கட்டியிருக்காங்க. செம்ம வைபாக இருக்குது. ஸோ தரிசனம் முடித்தாச்சு. முடிச்சுட்டு இப்போ இங்கே கேன்டீனுக்கு வந்திருக்கோம். இதுதான் கேன்டீன், போய் பார்ப்போம் என்ன மெனு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி மெனு. பைனாப்பிள், கேசரி, மெதுவடை, பரோட்டா குருமா இருக்குது. பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம ஒரு மெதுவடை, மசால் தோசை, பரோட்டா குருமா சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை. பரோட்டா குருமா வந்தாச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மசால் தோசையும் வந்தாச்சு. பார்க்க டீசெண்டாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஃபில்லிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாம்பார் பார்க்க ஓகேவாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. சில நேரங்களுக்கு பிறகு. ஸோ இப்போது சாப்பிட்டு முடிச்சு வெளில வந்தாச்சு. ஃபுட் பற்றி சொல்லணுன்னா ஃபுட் வாஸ் ஓகே தான். ரெண்டுமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. குருமா செம்மையாக இருந்துச்சு. பட் சம்வேர் மசால் தோசை அண்ட் பரோட்டா ரெண்டுமே ஆவரேஜ் தான். அண்ட் அகெயின் டெம்பிள் கேன்டீன், ஸோ அதனால் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொடுத்த ப்ரைஸ்க்கு ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னா, நம்ம பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வாங்க, அந்த கிராசரி ஸ்டோர் போவோம். அங்கே சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம இன்டர்ஸ்டேட் 495 போயிட்டுருக்கோம். இது கனெக்ட்ஸ் பால்டிமோர் அண்ட் வாஷிங்டன் டிசி. ஸோ
இங்கே ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 55-60 miles per hour. நம்ம ஊரில் ஒரு 100 km/h நம்ம போய்க்கலாம். அதையும் மீறி போகலாம், பட் அப்பப்போ இந்த காப்ஸ் போலீஸ் மாமாலாம் வந்து டிக்கெட்டை போட்டுருவானுங்க. எங்கே இருக்கானுங்க, எப்படி வருவானுங்கன்னே தெரியாது. அதுலேயும் ஸ்டெல்த் காப்ஸ்ன்னு இருக்காங்க, அவங்க காப்ஸ் தானே தெரியாது, ரெகுலர் கார்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் திடீர்னு லைட்டை போட்டுருவானுங்க. நானே ஒரு 2-3 வாட்டி சிக்கியிருக்கேன். பட் இந்த ஊரில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஃபைன் எல்லாமே பயங்கர ஹையாக இருக்கும். ஒரு $200, $300 அப்படி போடுவானுங்க. ஸோ நம்ம ஊர் கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000, 20,000, 25,000 ஃபைனு. ஸோ அதெல்லாம் கட்டுறதுக்கு ரெடி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் போலீஸ் மாமாவை பற்றி. பாருங்கள், ஒருத்தனுக்கு டிக்கெட்டை போட்டுவிட்டான், ஏமா சிக்கினான்னு தெரில. வந்தாச்சு கைஸ் பட்டேல் பிரதர்ஸ்க்கு. இதுதான் வந்துட்டு யூஎஸோட ஒரு ஃபேமஸான இந்தியன் க்ரோசரி ஸ்டோர். உள்ளர போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஊர் இந்த பிக் பஸார் அதெல்லாம் இருக்கும்ல, நம்ம ஊரில் இந்த பிக் பஸார், அப்புறம் நம்ம அண்ணாச்சி கடை, அந்த அளவுக்கு இது இருக்கும். ஸோ இங்கே இந்தியன் வெஜிடபிள்ஸ், இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன், குர்குரே வந்துட்டு நம்ம ஊரில் எவ்வளோ ஒரு 20 ரூபாய்க்கு விற்குமா, இங்கே வந்துட்டு $1 இல்லாட்டி ஒரு $1.5 வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 20 ரூபாய்க்கு விற்கிறத இங்கே கொண்டு வந்து ஒரு 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஐட்டம்ஸுமே, இது எல்லாமே வந்துட்டு $ விற்கும்போது செம்மையாக காசு பார்க்குறாங்க. ரஸ்க்கு அது இதுன்னு கிடைக்காத இந்தியன் ஐட்டம்ஸே எதுவுமே இருக்காது. ரைட் ஃப்ரம் இந்தியன் க்ராசரிஸ், இந்தியன் குக்வேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு, இப்போது வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வெளில வந்தால் போதும்னா இருந்துச்சு, சரியான கூட்டம். பட் ஒரு 1-2 weeks தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படி ஏதாவது சீரீஸ் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். பட் நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபன்ஸ் நோ ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட், ஐம் ஷுர் யூ கைஸ் வில் லைக் இட். ஸோ எல்லா யூடியூபரும் சொல்கிற மாதிரி தான், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்டில் தென், டேக் கேர் கைஸ், சி யூ சூன், பை.